வெல்கம் டு சமீஸ் கிச்சன். இப்போ நம்ம சுவையான சீம்பால் திரட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம சீம்பால் ஒரு 3/4 லிட்டர் எடுத்துருக்கோம். அதை வந்து எப்படி திரட்டு பால் மாதிரி செய்வோன்னு பார்ப்போம். இப்போ நல்லா காய்ச்சிக்கணும். நல்லா மில்கில் வச்சுட்டு நல்லா காய்ச்சிடணும். தண்ணி தனியாக வந்துடும். வந்த பிறகு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பால் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். நல்லா 1/2 மணி நேரம் கிண்டணும். கிண்டினா இந்த மாதிரி வந்துடும். வந்தது இப்போ வந்து நம்ம இதுக்கு தகுந்தாப்பில் சுகர் போட்டுக்குவோம். சுகர் எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்குங்க. உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டால் போதும். அதிகமாக போட தேவையில்லை. எவ்வளவு வேணுமோ பார்த்து போட்டுக்குங்க. இப்போ இதையும் இனிப்பு போட்ட பிறகு நல்லா கிண்டி விடுங்க. தண்ணி ஃபுல்லாக சுண்டிடணும். இப்போ இனிப்பு போட்டதும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுறோம். இப்போ இன்னும் நல்லா கிண்டி தண்ணி ஃபுல்லாக சுண்டின பிறகு தான் அடக்கணும். சீம்பால் ரெடியாகிடுச்சு. இங்கே பாருங்கள், திரட்டு பால் மாதிரி சீம்பால் ரெடியாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த்து. சீம்பால் கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுங்க. நீங்கள் தண்ணி மாதிரி கொடுத்தீங்கன்னா அது சாப்பிடாதுவோம். இதே மாதிரி பால் கோவா மாதிரி நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா பசங்களும் நல்லா சாப்பிடுங்க, விரும்பி சாப்பிடுங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது. செஞ்சு கொடுங்க.